సిద్ధం సత్సంప్రదాయే స్థిరధియమనఘం శ్రోత్రియం బ్రహ్మనిష్టం సత్వస్థం సత్యవాచం సమయనియతయా సాధువృత్యా సమేతం డంభాసూయాదిముక్తం జిత విషయగణం దీర్ఘబంధుం దయాళు స్ఖాళిత్యే శాసితారం స్వపరహితపరం దేశికం భూష్ణురీప్సేత్. స్వామి వేదాంత దేశికన్ న్యాస విశతి ఎన్నం ఒక స్తోత్ర గ్రంథం అరుడి చేదిరికారు. అడెక్కలం ఆన్మావిర్కు అరుమరుందు భగవానుడియ దివ్యమాన చరణారవిందత్తిల్ నాం అడెక్కలమాగ పొగుర వేండుం. అంద అడెక్కలం நம் ஆத்மாவை ஓய்விக்கும். நேரடியாகச் சென்று பகவானுடைய திவ்ய சரணாரவிந்தத்தில் நம்மால் அடைக்கலம் போக முடியுமோ? அதனுடைய வழிமுறைகள் நமக்கு தெரியுமோ? அல்லது அதற்குரிய ஞானம் அனுஷ்டானம் முதலானவைகள் நம்மிடத்தில் இருக்கின்றனவா? நாமே நம்மை ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ளலாம் அல்லவா? ஆகவே இவை அனைத்தும் நிரம்ப பெற்ற ஒரு ஆச்சாரியனை நாம் அணுகினால் நமக்கு கிடைக்காத பலன்கள் சர்வசுலபமாக கையில் கனி போல கிடைத்து விடுமாம். குருவினுடைய லட்சணத்தையும் அறிய வேண்டும், சிஷ்யர்களாகிய நம்முடைய லட்சணத்தையும் அறிய வேண்டும். ஏனென்றால் இன்றைய சிஷ்யன் நாளைய தினம் குருவாகும் வாய்ப்புகள் அதிகம் உண்டாயிற்று. அதுவும் இந்த ராமானுஜ விஜயம் என்னும் தொடரில் நாம் மிக முக்கியமாக பார்க்கப் போவது என்ன தெரியுமா? சுவாமி ராமானுஜர் ஒரு சிறந்த சிஷ்யராகவும் விளங்கினார், பின்னாளில் ஜெகதாச்சாரியராக உலகத்தவர்கள் அனைவரும் அடிவணங்கும் மிகச்சிறந்த ஆச்சாரிய வள்ளலாகவும் திகழ்கிறார். அவர் வித்யாபியாசம் செய்த சமயத்தில் அவருக்கு சிஷ்ய லட்சணங்கள் எவ்விதம் பரிபூர்ணமாக பொருந்திருந்தன, அதுபோல அந்த சுவாமி மற்றவர்களுக்கு அருளுபதேசங்கள் செய்யும் பொழுது ஒரு சிறந்த ஆச்சாரியராக தான் செல்லும் வழியில் மற்றவர்களை அவர் எப்படி நல்வழிப்படுத்தினார், ஈடுபடுத்தினார் என்பதையும் நாம் பார்க்கப் போகிறோம். ஆகையால் இப்பொழுது சிஷ்யனுடைய லட்சணம் ஆச்சாரியனுடைய லட்சணம் இவை இரண்டையும் அறிவது இன்றியமையாததாக திகழ்கின்றது.